ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ரெண்டு ஜென் துறவிகள் வந்து பயங்கர மழையின் காரணமாக ஒரு குடிசைக்கு அடியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குடிசையிலேருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிப்பாங்களாங்க. அப்போ அவங்க போகிற வழியில் வந்து ஒரு பெண் வந்து ரோட்டை கடக்க முடியாமல் அப்படியே நின்றுட்டே இருந்தாலும், அப்போ இந்த துறவிகளில் ஒருவர் போய் கேட்டாராம் அந்த பெண்கிட்ட, என்னம்மா வேணும், எதுக்காக இப்படி நிற்கிற, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு. அப்போ அந்த பெண் சொல்லுவாளாம், இது மாதிரி என்னோட தோழிக்கு இன்னைக்கு வந்து திருமணம் ஆக போகுது, அந்த திருமணத்துக்கு தான் நான் போகிறேன். வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரும் சகதியுமா இருக்குது, நான் போனேன்னா நான் கட்டியிருக்க பட்டு பாவாடையெல்லாம் வந்து ரொம்ப பாழாகிவிடும், அதனால யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாங்க. உடனே இந்த துறவி கேட்டிருக்காரு, நீ கவலைப்படாத, நீ வந்து என்னோட தோளில் ஏறி உட்காந்துக்கோ, நான் உன்னைய வந்து சேர்லையும் சகதியிலையும் உன் ட்ரெஸ் மேலே படாமல் நான் உன்னை கூட்டிகிட்டு போய் சேர்த்துறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரும் உதவி பண்ணுவாராம். அந்த பெண்ணும் போய் அந்த திருமண வீட்டில் வந்து இவர் தோல் மேலே போய் இறங்கி வராங்க. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு துறவி வந்து கோபமாகவே இந்த உதவி செய்த துறவியை பார்த்துட்டே இருப்பாராங்க. அப்போ வந்து அவள் கேட்டாராம், ஏன் என்னை இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டீங்க, என்ன கோபம் உங்களுக்குன்னு. அப்போ அவர் சொல்லுவாராம், நம்ம வந்து துறவிகள், நம்ம வந்து பெண்களுக்கு வந்து பார்க்கவே கூடாது, அப்படி இருக்கும்போது பெண்களை வந்து நீங்கள் பெண்ணை வந்து தோளில் தொட்டு தூக்குனது வந்து தவறுன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு வந்து அவர் கேட்பாராம். அப்போ அவர் சொல்கிறாராம், அந்த பெண்ணை நான் இறக்கி அந்த இடத்துல இறக்கி விடும்போதே அந்த சுமையோடு சேர்த்து அந்த எண்ணத்தையும் இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் நீங்கள் தான் இவ்வளோ நேரமாகியும் அந்த எண்ணத்தை சுமந்து கொண்டுட்டு இருக்கீங்க, இதுதான் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லுவாராங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து நமக்கு ஒரு கஷ்டத்துலேயோ இல்லை நம்ம யாராவது காயப்படுத்திட்டாங்க ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை வந்து அப்போவே மறந்துடணும். அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே வச்சு 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 சுமந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளோட இருக்கிற வாழ்நாளும் வந்து துக்கமாக போயிடும், ஆனந்தமாகவே இருக்காது. அதனால் வந்து சுமையை சீக்கிரம் இறக்கிட்டு நீங்கள் வந்து சுகமாக வாழ கற்றுக்கணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு இன்னொரு கதையில் பார்ப்போம்.